Very good morning and welcome to Doctor on Call. Over Nalami Arogim Sar the Kelvigilan, you beat at the play call panicate and jutting and Vagalinikum Ninga call panalam. Inikining a Kakakodi Anitha Arogim Sar the Kelvigalukum Badalikaka, RJR Murthuman, Doctor Anitha and Kurinjakang. Welcome, ma'am. Manakam. Pudua went to Chakra no into the Panakar no Yarka, the Urthangalaka, Irkarthana, Vipical Rukabinta Tandi, Vidigal Levant, Kunj Vaidan or Glikwarthakana, Kalakatamari, Ponarai, Pirka sugar Vartakana, Wheatla Urtha, Rendipir, Muppa, the Napa, the Katakamode, went to sugar Prachini, Adigamarkarthana, Kalakatamarkin. The sugar went to Adikapodi, Erkumoda and Chitaka, the Matrigal Matu Meditapodum, number lifelong, Nichi, Matrigal Tukuno, Matrigal dosa, Kutlam, Kodakalam, and Chitaka, and a Matrigal Lame, sugar Kureka Mudium, meaning a Palamari Solirking, the Mutalama. Insulin தொடர்ச்சியா எடுத்துக்கறதனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் பத்தியும் சொல்லிருக்கீங்க நிறைய பேர் வந்து ஃபாஸ்டிங் பிபி மட்டும் பாத்துட்டு இருக்காங்க HbA1c பார்க்கறதுல நிறைய விஷயங்கள் வந்து சித்த மருத்துவர்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு வர்றீங்க அந்த வகையில சுகரை இயற்கையா குறைக்க முடியுமா குறைச்ச சுகர் திரும்ப வராம எப்படி பாதுகாக்க முடியும் அத பத்தியும் சொல்லுங்க ஓகே இப்போ சர்க்கரை நோய் அப்படிங்கும் பொழுது இப்போ நீங்க சொன்ன மாதிரி குழந்தைகள்ல இருந்தே நமக்கு ஆண் பெண் அப்படினு சொல்லிட்டு நமக்கு பாரபட்சம் இல்லாம எல்லாருக்குமே வந்து ஒரு 30 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கே வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு sugar அப்படிங்கிறது சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துல அதிகமா வந்து நமக்கு வந்து இருக்கு இப்ப சர்க்கரை நோய் வந்து ஏற்பட்டுச்சு அப்படினாவே உடனே வந்து என்ன நினைக்கிறோம் இப்ப blood test பண்ணி பாக்கும் பொழுது ரத்தத்துல வந்து glucose அளவுகள் வந்து அதிகமா இருக்கு அப்படினாவே உடனே தொடர்ந்து வந்து நம்ம lifelong வந்து மருத்துவமுறைகள் வந்து follow பண்ணனும் tablets வந்து எடுத்துக்கணும் insulin hormone injection வந்து நம்ம வந்து ஊசிகள் வந்து போட்டுக்கணும் அப்படினு நினைக்கிறோம் நாம உடனே வந்து சரியான முறையில் உணவு எடுக்காம நம்ம குறைந்த அளவுல உணவு எடுத்துட்டோம் இல்ல இனிப்பு சுவை மட்டும் நம்ம தவிர்த்துட்டோம் அப்படினா நமக்கு வந்து நார்மல் ஆயிடும் அப்படினு வந்து நம்ம நினைக்கிறோம் ஆனா இல்ல ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா இப்ப blood test பண்ணி பாக்கும்போது நமக்கு சர்க்கரை அளவுகள் வந்து ரத்தத்துல அதிகமா இருக்கு அப்படினா ডেইলি ஒரு டேப்லெட் தான நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கற அத முழுமையா வந்து அத கட்டுக்குள்ள கொண்டு வந்து நம்ம நார்மல் பண்ணனும் தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த சர்க்கரை நோயை வந்து நார்மல் பண்றதுக்கான விஷயம் அப்படி இல்லாம அப்பப்போ மட்டும் நம்ம கட்டுப்பாடுகளோட அந்த அளவுகளை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது இப்ப சொன்ன மாதிரி சர்க்கரை நோயை தொடர்ந்து நமக்கு உடல்ல வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் அத தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ்னால நமக்கு நிறைய உடல்கள்ல வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுத்துது இப்ப நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது பாத்தீங்க அப்படினா எப்படி வந்து சர்க்கரை நோயை நம்ம நார்மல் கொண்டு வரோம் இப்ப அதுலயே வந்து இரண்டு வகையா வந்து சொல்றோம் இப்ப டைப் 1 டைப் 2 அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லும் பொழுது நார்மலா இப்ப குளுக்கோஸ் அளவு வந்து நமக்கு ரத்தத்துல வந்து அதிகமா இருக்கு நம்ம blood test பண்ணி பாக்கும் பொழுது இப்ப எதனால அதிகமா இருக்கு அப்படினா பொதுவாவே நம்ம உடம்புல கணையம் அப்படினு சொல்றோம் அந்த சாஃப்ட் ஆர்கன் அந்த உறுப்புல நமக்கு பீட்டா செல்ஸ் அப்படினு சொல்லக்கூடிய அந்த செல்ஸ் வந்து நமக்கு ப்ராப்பரா இன்சுலின் ஹார்மோனை வந்து சுரக்க செய்யணும் இப்ப டைப் 1 ல பாத்தீங்க அப்படினா அந்த இன்சுலின் ஹார்மோனே வந்து சுரக்காம நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும் அதுதான் வந்து நம்ம டைப் 1 அப்படினு சொல்றோம் அதாவது குழந்தைகள்ல இருந்தே நமக்கு வந்து வருது அதுவே வந்து இப்ப டைப் 2 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கணையத்துல இருந்து பீட்டா செல்ஸ் வந்து ப்ராப்பரா வந்து வேலை செஞ்சு இன்சுலின் ஹார்மோன் வந்து நமக்கு வந்து சுரக்க ஆரம்பிக்கும் ஆனா அந்த ஹார்மோன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸை வந்து பிரிச்சு ஆற்றலா வந்து மாற்றாது அப்படியே வந்து நமக்கு ஹார்மோன் வந்து அந்த குளுக்கோஸை வந்து மாற்றாம அப்படியே வந்து நமக்கு இருக்கும் அது வந்து நம்ம டைப் 2 அப்படின்னு சொல்றோம் நம்ம சித்த மருத்துவ முறைகள்ல நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் பாரம்பரிய மருத்துவமான அந்த மூலிகை டானிக்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துக்கும் பொழுது இந்த கணையத்துல வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அது டைப் 1 இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பீட்டா செல்ஸை வந்து ப்ராப்பரா வந்து தூண்டி அதை வந்து நம்ம இன்சுலின் ஹார்மோன் வந்து ப்ராப்பரா வந்து சுரந்து அது வந்து குளுக்கோஸை வந்து எனர்ஜியா மாற்றுற மாதிரியான நம்ம டைப் 1க்கு வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ண சொல்றோம் டைப் 2 இருந்துச்சு அப்படின்னா அந்த நமக்கு பீட்டா செல்ஸ் வந்து சுரக்கக்கூடிய அந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து தேவையான அளவு அது வந்து நமக்கு குளுக்கோஸா வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து ஆக்ட் பண்ணுது இப்போ ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து இப்போ ஃபாலோ பண்றீங்க இப்போ டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம் அது என்ன பண்ணும் அப்படின்னா அன்றாடம் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்ல இருந்து நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுகளை வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனால் வந்து நம்ம தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம சித்த மருத்துவ முறைகள் மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கணையத்தை வந்து ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணி அந்த பீட்டா செல்ஸை வந்து ப்ராப்பராக வந்து சுரந்து அந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து நமக்கு சுரக்கிறதுக்கும் அது தேவையான அளவுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் தான் நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து கொடுக்கும் பொழுது நம்ம சித்த மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நம்ம சர்க்கரை நோய் வந்து நம்ம நார்மல் கொண்டு வரோம்
திரும்பவும் நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்குறோம் அப்படிங்கிறது சொல்கிறோம். இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 10 வருடங்களாக நான் சர்க்கரைக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரேன், ஆனால் வந்து எனக்கு நார்மலாகலை, அதே மாதிரியே ஏறி இறங்கிட்டே இருக்குது. ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு திடீர்னு வந்து 400, 500 அந்த மாதிரி வந்து நமக்கு பிளட் சுகர் அளவுகள் வந்து இருக்கும். ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, உடனே 200 அந்த மாதிரி வந்து வரும். திரும்பவும் இந்த மாதிரி வேரி ஆகிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த குளுக்கோஸ் அளவுகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு ரத்தத்தில் இருந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய நுண்ணிய ரத்த குழாய்களை வந்து பாதிப்படைய செய்யுது. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சுகரை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸு. நம்ம மாத்திரைகள் வந்து எடுத்து அப்பப்போ மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு இப்போ அதாவது ரெட்டினோபதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, நமக்கு கண்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகர் அளவுகள் வந்து நமக்கு ரத்தத்தில் அதிகமாகி குறைஞ்சிட்டு இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கும் பொழுது நமக்கு கண்களுக்கு போகக்கூடிய அந்த நுண்ணிய ரத்த குழாய்களை வந்து நமக்கு பாதிப்படைய செஞ்சு ப்ராப்பரான விஷன் வந்து தெரியாமல் இருக்கும். அதாவது கண் பார்வை குறைபாடு வந்து ஏற்படும். ஒரு சில பேருக்கு வந்து அந்த தூர பார்வை, கிட்ட பார்வை, அதில் வந்து வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ரெண்டு கண்ணிலுமே வந்து பார்வை குறைபாடு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு ஒரு கண்ணில் மட்டும் பார்வை குறைபாடு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சர்க்கரை நோய் வந்து இம்பேலன்ஸ்டாக வந்து நான் மருந்துகள் வந்து எடுத்தால் கூட எனக்கு இந்த மாதிரி அது தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய கை விரல்களில், கால் விரல்களில் போகக்கூடிய இரத்த குழாய்களில் நரம்பு மண்டலத்தை வந்து பாதிப்படைய செய்யுது. இப்போ அந்த நரம்பு மண்டலங்கள் வந்து நமக்கு பாதிப்படையும் பொழுது நமக்கு அந்த கை விரல்களில், கால் விரல்களில் போகக்கூடிய இரத்த குழாய்களை நமக்கு பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் பொழுது தான் நம்ம சுகர் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரெண்டு உள்ளங்கைகளும் மறுத்து போகிற தன்மை வந்து இருக்குது, கை விரல் வந்து எரிச்சல் வந்து ஏற்படுது, நமக்கு கை வைச்சோம் அப்படின்னாவே அவங்களுக்கு சுத்தமாக உணர்வின்மை வந்து இருக்கிறது. ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோய் பேஷண்ட்ஸு காலில் வந்து நம்ம செப்பல் போட்டிருக்கோம் அப்படிங்கிற அந்த உணர்வு கூட வந்து இல்லாமல் காலேருந்து ஒரு சில பேருக்கு அந்த செப்பல் வந்து கழுந்துட்டு அவங்க கவனிக்காமல் வந்திருப்பாங்க. ஒரு சில சூடான இப்போ ஒரு இடத்துல வந்து அவங்க கால் வச்சா கூட அந்த சூடு தன்மை வந்து அவங்களுக்கு வந்து தெரியாத மாதிரி அந்த உள்ளங்கால்களில் இருக்கக்கூடிய அந்த மெல்லிய இரத்த குழாய்களில் வந்து பாதிப்பு வந்து ஏற்படுறதுனால அவங்களுக்கு வந்து உள்ளங்கால்களும் மறுத்து போகுது. இதை வந்து நெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம், பெரிஃப்ரல் நெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி சர்க்கரை நோய் அப்படிங்கிறது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய நுண்ணிய இரத்த குழாய்களை வந்து பாதிப்படைய செய்யுது. அதுக்கு அடுத்து நமக்கு கிட்னி ஃபங்க்ஷனையும் நமக்கு வந்து இப்போ தொடர்ந்து லைஃப் லாங் வந்து சர்க்கரைக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கிட்னி ஃபங்க்ஷன்லேயும் வந்து டிஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். எதனால் அப்படின்னா நமக்கு சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணிய இரத்த குழாய்களில் வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தி நமக்கு யூரின் வந்து அதிகமாக போகிறது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நாட்பட்டு நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது கிட்னி ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக வந்து நடக்காமல் அந்த யூரியா கிரியாட்டினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உப்புச்சத்துக்களும் நமக்கு வந்து அதிகமாகி அந்த சுகரை தொடர்ந்து அந்த பாதிப்புகளும் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து பெரிய இரத்த குழாய்கள்லையும் நமக்கு வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். இப்போ பிரெயினுக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களில், நமக்கு மூளைக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களை வந்து நமக்கு பாதிப்படைய செஞ்சுது அப்படின்னா நமக்கு பேரலிசிஸ் அதாவது பக்கவாதம் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அதே மாதிரி நமக்கு இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களை வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் போது தான் நமக்கு சடன் அட்டாக் இந்த மாதிரி வந்து ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்படுது. அதனால் இப்போ சர்க்கரை நோய் அப்படிங்கும்போது அதை தொடர்ந்து நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள் வந்து நமக்கு நிறைய வந்து ஏற்படும் போது நம்ம ப்ராப்பராக வந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அதை தொடர்ந்து வரையக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸும் நம்ம வந்து ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கரை நோய்க்கு அதுக்கடுத்து சர்க்கரை நோய் தொடர்ந்து வரக்கூடிய நமக்கு இப்போ சொன்ன மாதிரி நரம்புகளை வந்து பாதிக்கிறது, அதுக்கடுத்து நமக்கு பெரிய இரத்த குழாய்களை வந்து பாதிப்படைய செய்கிறது, கண் பார்வை குறைபாடு வந்து ஏற்படுறது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நரம்புகள் வந்து பாதிப்படைஞ்சு ஒரு சின்ன புண் மாதிரி வந்து ஏற்பட்டு அது வந்து ஆறா புண்ணாக வந்து மாற ஆரம்பிச்சிடும். அந்த புண்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அழுக ஆரம்பிச்சு அங்கே வந்து நமக்கு பிளட் சர்க்குலேஷனே வந்து சரியாக போகாமல் அந்த புண்ணை சுற்றி நமக்கு இப்போ கால்களில் ஏற்படுது அப்படின்னா அந்த சைடு உள்ள அந்த கலரே வந்து நமக்கு வந்து ரொம்ப பிளாக்காக வந்து மாற ஆரம்பிச்சு நமக்கு அழுகல் தன்மை வந்து ஏற்பட்டு அந்த நாட்பட்ட புண்ணாக வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த புண்களில் அந்த திசுக்கள் வந்து அந்த செல்கள் எல்லாமே வந்து நமக்கு திரும்பவும் வந்து நமக்கு வந்து ரெஜுனேட் ஆகி நமக்கு வந்து வர ஆரம்பிச்சு ஈஸியாக அந்த புண்கள் வந்து ஆடுறதுக்கு, ரத்த குழாய்கள் வந்து ப்ராப்பராக வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து போகிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த ஆறா புண்களும் நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்குது. இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஃபஸ்ட்டு நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் பண்ணி அந்த ஹெச்பி ஒன்சி லெவலில் நம்ம நார்மல் கொண்டு வரோம்.
திரும்ப அதை தொடர்ந்து சுகரை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ், கண் பார்வை குறைபாடு இருக்குது அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுதும் ஒரு 15 நாட்களுக்கே அந்த விஷன் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து தெரியாத நம்ம வந்து பார்க்க முடியும். அதே வந்து இப்போ புண்கள் வந்து ஏற்பட்டிருக்கு, டயபெட்டிக் அல்சர் அப்படின்னா நமக்கு 6 புண்கள் எல்லாமே நம்ம இப்போ கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருக்கக்கூடிய அந்த செல்கள் எல்லாமே நமக்கு வந்து ரெஜுனேட் ஆகி வந்து ஈஸியாக புண்கள் வந்து நமக்கு வந்து ஆற ஆரம்பிக்குது. அந்த அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ உள்ளங்கைகளில் உள்ளங்கால்களில் நமக்கு மறுத்து போகிற தன்மை இருக்குது, உணர்ச்சி இல்லாத தன்மை வந்து இருக்குது அப்படின்னா நம்ம எடுக்க கொடுக்கக்கூடிய அந்த சுகருக்கான சர்க்கரையின் அளவுகளை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை டானிக் எடுக்கும் பொழுதே வித்தின் ஒரு 1 வீக்லேயே அந்த மறுத்து போகிற தன்மை, அந்த உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, அதெல்லாமே நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். அதனால தான் இப்போ இந்த சுகர் தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு சில மாத்திரைகள் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம், அது வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம் அப்படின்னு வந்து நம்ம அலட்சியத்தோடு நம்ம வந்து இருக்கோம். ஆனால் இப்போ சர்க்கரை நோய் அப்படிங்கிறது அப்போ மட்டும் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய அளவுகளை மட்டும் குறைக்கிறதுக்கான விஷயம் கிடையாது, அதை தொடர்ந்து நமக்கு உடல் உள்ளுறுப்புகளையும் வந்து பாதிப்படைய செய்யுது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு சர்க்கரை அளவுகளையும் நார்மல் கொண்டு வர முடியும், அதை தொடர்ந்து வரக்கூடிய பாதிப்புகளையும் நம்ம வராமே வந்து பார்த்துக்க முடியும், வந்த அந்த காம்ப்ளிகேஷன்ஸையும் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட காலங்களையும் நம்ம வந்து நார்மல் பண்ணிக்க முடியும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் ரீட்டாம்மா. எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? நாகப்பட்டினத்துலேருந்து பேசுறேங்கம்மா. ஓகே, ஃபைன். இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கு தான்மா. உங்க வயசு? தூக்கமே வரமாட்டேது நைட்ல. சரிங்கம்மா. இந்த பிரச்சனை 5 வருஷமா இருக்குங்கம்மா, என்ன மருந்து கிட்டாலும் சரியாகல. சரிங்கப்பா, இப்போ மருத்துவ முறைகளை தான் எடுத்துட்டு இருக்கீங்களா சார் சுகருக்கு? ஆ, சுகருக்கு மாத்திரை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி, ஓகேப்பா. இப்போ சர்க்கரை அளவுகள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி 180, சாப்பிட்டதுக்கு அப்புறமா 285 இந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னா நம்ம 3 மந்த்ஸ் ஆவரேஜும் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ 5 வருடங்களாக வந்து நமக்கு சுகர் அளவுகளில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது, நம்ம மருத்துவ முறைகள் எடுத்தாலும் நமக்கு வந்து நார்மலுக்கு வரல அப்படின்னா நம்ம அதற்கேற்ற மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம், நம்மளுடைய உடல் உழைப்பு, நம்ம எந்த அளவுக்கு வந்து உணவு வந்து எடுத்துக்கிறோமோ அதற்கேற்ற மாதிரியான உடல் உழைப்பும் வந்து நமக்கு வந்து தேவை. இப்போ வந்து உங்களுக்கு சரியான அளவுகளில் சர்க்கரை அளவுகள் வந்து உங்களுக்கு வந்து குறையாமல் அப்படியே வந்து ரத்தத்தில் வந்து அதிகமாயிட்டே இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த சர்க்கரை நோயை தொடர்ந்து அது வந்து நரம்புகளை வந்து பாதிக்குது, நரம்பு மண்டலத்தை வந்து பாதிக்கிறதுனால தான். இப்போ உள்ளங்கால்களில் வந்து உங்களுக்கு மறுத்து போகிற தன்மை வந்து இருக்குது, இப்போ வந்து உணர்ச்சி வந்து இல்லாமல் இருக்குது, எரிச்சல் இருக்குது, ஒரு சில பேருக்கு தூங்கும்போது வந்து எரிச்சல், உள்ளங்கால்களில் வந்து எரிச்சல், குத்துற மாதிரியான வலி, அதாவது ப்ரிக்கிங் பெயின் அப்படின்னு வந்து சொல்லுவோம், ஊசியால் வந்து ஊசி முனையால் வந்து குத்துற மாதிரியான வலிகள் இருக்கும். இப்போ அந்த கால் வந்து நம்ம வைக்கக்கூடிய இடங்கள் வந்து சுத்தமாக நமக்கு வந்து தெரியாமல் மதமதத்த தன்மை, இதெல்லாமே வந்து நமக்கு சுகர் அளவுகள் வந்து நமக்கு ப்ராப்பராக மெயின்டைன் ஆகாமல் அதை தொடர்ந்து வரக்கூடிய பாதிப்புகள் தான், நரம்புகளை வந்து பாதிக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான். இப்போது வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை வந்து HbA1c லெவலும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். அதாவது 3 மாத காலங்களாக நம்மளுடைய ரத்தத்தில் நமக்கு சர்க்கரை அளவுகள் வந்து எந்த அளவுகளில் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் அளவுகளும் நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும், அதை தொடர்ந்து நமக்கு நரம்பு மண்டலம் வந்து பாதிப்படைஞ்சு இருக்கக்கூடிய அந்த கால்கள் வந்து மறுத்து போகிற தன்மையும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும், நார்மலாக ஆரம்பிச்சிருமா. நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கீழாநெல்லி அந்த முழு சமூலமே எடுத்துக்கலாம், அதோட வேர், அதுக்கப்புறம் அதோட இலை தண்டு இதெல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அந்த கீழாநெல்லி மட்டும் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து ஆவாரம் பூ, இது ரெண்டும் மட்டும் வாங்கிட்டு நல்லா வந்து அதை 1-2 வந்து இடிச்சிட்டு கஷாயம் மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ட்ரை பவுடராக உங்களுக்கு வந்து காய்ந்த பொடியாக வந்து கிடைக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து ஒரு 250 ml வந்து தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் வந்து அந்த ஆவாரம் பூ கீழாநெல்லி சமூலம் அந்த முழு செடியுமே போட்டு நீங்கள் அந்த பொடி வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா அதை பாயில் பண்ணிவிட்டு ஒரு 50 ml சுண்டை காய்ச்சிட்டு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் 2 வேளையுமே சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த கீழாநெல்லி ஆவாரம் பூ கஷாயம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க.
அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சர்க்கரை அளவுகள் அப்படிங்கும்போது நம்ம முறையாக வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு முழுமையாக வந்து சரி பண்ணி திரும்ப நமக்கு ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமாகாமல் பார்த்துக்க முடியும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சர்க்கரை நோய், ரத்தத்தில் வந்து சுகர் அளவுகள் வந்து ரொம்ப அதிகமாகி அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ்க்கும் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும்போது நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். இப்போ நம்மளோட அந்த சர்க்கரை நோயை வந்து நார்மல் பண்ணுறதுக்கான அந்த மூலிகை டானிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 120 மூலிகைகள் வந்து சேர்ந்து நமக்கு அந்த சுகர் அளவுகளையும் வந்து குறைக்கிறதுக்கும் நம்ம அந்த சுகரை தொடர்ந்து வரக்கூடிய பாதிப்புகளையும் வந்து நார்மல் பண்ணுற மாதிரியான அந்த மூலிகை டானிக் வந்து கொடுத்துட்ருக்கோம். டெய்லி வந்து மார்னிங் 100 ml, நைட் 100 ml அந்த மூலிகை டானிக் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த 3 months ஆவரேஜ் HbA1c லெவலும் நமக்கு இப்போ 10-12 இல்லை 9 அந்த மாதிரி இருக்கிறது நம்ம வித்தின் ஒரு 1 monthலேயே நமக்கு வந்து 7-8 அந்த மாதிரி வந்து நமக்கு குறைஞ்சி வர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நம்ம எந்த அளவுக்கு வந்து இந்த 3 months HbA1c லெவல்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய அந்த சர்க்கரைக்கான மூலிகை டானிக் வந்து எடுத்துக்கும் பொழுது சர்க்கரை நோய் தொடர்ந்து வரக்கூடிய அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே, இப்போ உள்ளங்கால்களில் வந்து நமக்கு எரிச்சல் இருக்குது, மதமதப்ப தன்மை இருக்குது, அது எல்லாமே நமக்கு வித்தின் ஒரு 1 weekலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம், இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மாதிரி நமக்கு சர்க்கரை நோய் அப்படிங்கும்பொழுது பல லட்சக்கணக்கான சர்க்கரை நோய் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை டானிக் வந்து எடுத்து முழுமையாக வந்து சரியாகி இதுவரையிலையும் அந்த பாதிப்புகள் வந்து திரும்பவும் சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமாகாமல் வந்து இருக்காங்க. இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சர்க்கரை நோய் அப்படிங்கும்போது தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த சர்க்கரை அளவுகளை வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும். அதை தொடர்ந்து வரக்கூடிய பாதிப்புகளையும் நம்ம வந்து நார்மல் பண்ணிக்கலாமா? இப்போ 5 வருடங்களாக தான் இந்த தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. நம்மளோட மருத்துவமனையில் 20 வருடங்கள், 30 வருடங்கள் இல்லை அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து சுகர் அளவுகள் வந்து இருந்துச்சு, அதை தொடர்ந்து எனக்கு ஜெனட்டிக்காக வந்து வந்திருக்கு, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை டானிக் வந்து எடுத்து முழுமையாக வந்து சரி பண்ணி இதுவரையிலையும் சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமாகாமல் இருக்காங்கம்மா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? வணக்கம், இப்போ மூக்கு பகுதியில இருந்து உங்களுக்கு நீர் வந்து கொட்டிக்கிட்டே இருக்குங்களா? அந்த மாதிரி சரி ஓகேம்மா. இப்போ இந்த மாதிரி வந்து 1 week வந்து சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது, இப்போ ஏதாவது மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு மூக்குலேருந்து வந்து நீர் கொட்டுறது, தும்மல், இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். திரும்ப அந்த மருத்துவ முறைகள் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்பவும் சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுறது. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சைனஸ் தொந்தரவுகள் தான். இப்போ டஸ்ட்ல போனால் அலர்ஜி ஆகுது, இல்லை ஆல்ரெடி வந்து நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து நாட்பட்டு நார்மலாக நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அப்படின்னா வெளியிலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் போய் நமக்கு கோழைகளாக வந்து மாறி நமக்கு வந்து சளி தொந்தரவுகள் ஏற்படும். வித்தின் ஒரு 1 weekல அது வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கணும். திரும்ப திரும்ப நமக்கு அந்த சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அப்படின்னா நம்ம முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து தேங்கி இருக்குது அப்படின்னு அர்த்தம். நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் ரெக்கரண்ட்டாக நமக்கு திரும்ப திரும்ப இன்ஃபெக்ஷன் ஆகி தொடர்ந்து வந்து சளி தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அந்த நார்மலான ஒரு காமன் கோல்டு தான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நாட்பட்டு போக போக சைனசைட்டிஸ் தொந்தரவுகளாக பீனிச நோய்களாக நமக்கு வந்து ஏற்படுறது. அப்பவும் நம்ம சரியாக முறையான மருத்துவ முறைகள் எதுவும் ஃபாலோ பண்ணாமல் அப்பப்போ ஏற்படக்கூடிய அறிகுறிகளுக்கு மட்டும் வந்து மருந்துகள் எடுத்துக்கிட்டோம். இப்போ தும்மல் இருக்குன்னா அது குறைக்கிறதுக்கு, மூக்குலேருந்து நீர் வடியுதுன்னா அதை வந்து குறைக்கிறதுக்கு, இப்போ தலை பாரம் ஏற்படுது, தலைவலி ஏற்படுதுன்னா அது குறைக்கிறதுக்கான அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதை தொடர்ந்து அது வந்து நம்மளுடைய நுரையீரலையும் வந்து பாதித்து வீசிங் கண்டிஷன்ஸ்க்கு வந்து கொண்டு போய் விட்டுரும். இப்போது வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சளி தொந்தரவுகள் இதெல்லாமே வந்து குறையிறதுக்கு
உள்ளே அந்த காற்று அறையில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து முழுமையாக நம்ம வெளியேற்றணும் அப்படின்னா தான் நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து இல்லாமல் இருக்கும். வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் விராலி மஞ்சள் அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு விளக்கெண்ணெயில் வந்து நல்லா அதை வந்து டிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விளக்கில் காமிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு புகை வந்து நமக்கு வந்து எழும்பாரைக்கும். அதை வந்து உங்களுடைய ரெண்டு நாசித்வாரங்கள் வழியமாக நல்லா அந்த புகையை வந்து இன்ஹேல் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த நாசி தண்டுவட பகுதிகளில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை முகப்பகுதிகளில் அந்த காற்று அறைகளில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் இதெல்லாமே வந்து கரைஞ்சி நமக்கு நார்மலாக வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இது கூட உள்ளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு, மிளகு, திப்பிலி, சிற்றரத்தை, பேரரத்தை, அதிமதுரம் இந்த ஆறு மட்டும் வந்து வாங்கிக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த சளி தொந்தரவுகளை வந்து ஈஸியாக கரைச்சி வெளியேற்றுறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சுக்கு வந்து ஒரு 10 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி மிளகு, திப்பிலி, சிற்றரத்தை, பேரரத்தை, அதிமதுரம் இது எல்லாத்தையும் வந்து சம அளவு வந்து எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணி ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேனில் வந்து எடுத்துக்கோங்க. காலையிலேயும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா தேனில் குழச்சி வந்து எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள், அந்த இன்ஃபெக்ஷன் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ சைனஸ் தொந்தரவுகள் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து முழுவதுமாக வந்து வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும். இன்னும் உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த சைனஸ்க்கான மூல காரணம் என்ன அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். நீங்கள் இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கம்மா. இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக மதுரையிலேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எதனால் சளி தொந்தரவுகள் வந்து திரும்ப திரும்ப ஏற்படுது, ரொம்ப பித்தம் வந்து உடலில் வந்து அதிகமாக இருக்கா, அதுக்கு அடுத்து வந்து இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப குறைவாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேரு திவ்யா. எங்க இருந்து கால் பண்றீங்க திவ்யா? திருநெல்வேலியில இருந்து கால் பண்றேன். ஓகே, ஃபைன். மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான், ஏன்னா ஒல்லியாவே இருக்கேன், அதான் என்ன சாப்பிட்டாலும் உடம்பு வைக்க முடியாது, என்னால இருக்கும்னு கேட்கறேன். ஓகே திவ்யா, உங்களோட வயசு என்னம்மா? 14. ஓகே, பேசலாம். வணக்கம் திவ்யா, என்ன ஏஜ் ஆகுது? 14ங்களா? ஆமா 14. சரி, ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டீங்களாமா? ஆ பண்ணியாச்சு, 11 மாசம் ஆகுது. சரிங்கமா, ரெகுலர் பீரியட்ஸ் வருதுங்களா? ஆ வருது. சரிங்கமா, என்ன weight இருக்கீங்க? திண்டி திண்டி தான் வரும். சொல்லுங்கமா. 10 நாள் திண்டி அப்படி தான் வரும். ஓ, அதாவது 30 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய பீரியட்ஸ் வந்து 10 நாள் லேட் லேட்டா வருதுங்களா? 40 நாட்களுக்கு ஒரு முறை வருது. சரி, ஓகே. சரி, ஓகே. அதுக்கு ஏதாவது மருத்துவ முறைகள் வந்து எடுத்துட்டு இருக்கீங்களா இப்போ? இல்ல இல்ல. சரிங்கம்மா, இப்போ இப்போ ஒல்லியா இருக்கேன், வந்து வெயிட் வந்து போடல, என்ன உணவுகள் எடுத்தாலும் வந்து வெயிட் போடல அப்படின்னு வந்து சொன்னீங்க. இப்போ எவ்வளவு வெயிட் இருக்கீங்க தெரியுங்களா? இல்ல, இருக்க பாக்கணும். 35 கிட்ட இருக்கும். சரிங்கம்மா, ஹைட் தெரியுங்களா? எவ்வளவு ஹைட் இருக்கீங்க? ஹைட் 150 இருக்கேன். சரி, ஓகேம்மா. இப்போ 150 சென்டிமீட்டர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 50 கிலோ வந்து நம்ம வந்து இருக்கலாம். இப்போதான் வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அதுவும் வந்து நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்குது. அதாவது 40 நாட்களுக்கு ஒரு முறை வந்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. இன்னும் ஹீமோக்ளோபின் அளவுகள்லாம் எந்த அளவுகளில் இருக்குது, கான்ஸ்டிபேஷன் தொந்தரவுகள் வந்து இருக்கா, நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ப்ராப்பராக வந்து தேவையான உடலுக்கு தேவையான சத்துக்கள் வந்து உறிஞ்சப்பட்டு கழிவுகள் வந்து வெளியேறதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். அதற்கேற்ற மாதிரி தான் நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து நமக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் இப்போது நமக்கு லேட் லேட்டாக வந்து பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி உடல் சோறு வந்து இருக்கும், நமக்கு ப்ராப்பராக வந்து டைஜஷன் வந்து நமக்கு வந்து இல்லாமல் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் பீரியட்ஸ் வந்து கொண்டு வர மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கணும். டெய்லி வந்து கொஞ்சம் நல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நல்லா பண்ணுங்கள். டெய்லி நைட்டு வந்து மோஷன், அதாவது நமக்கு டெய்லி நைட் ஒரு கடுக்காய் தோல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில். அதை வந்து பொடி பண்ணிவிட்டு டெய்லி நைட் அந்த கடுக்காய் தோல் பொடி மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், டைஜஷன் வந்து நமக்கு வந்து சரியாக இருக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து உறிஞ்சப்பட்டு நமக்கு நார்மல் ஹெல்த்தியான ஒரு பாடி வந்து நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு
வெயிட் வந்து அதிகமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சரியான ஒரு விஷயங்கள் வந்து நம்ம வந்து கவனிக்கிறது கிடையாது. ஒரு சில வந்து ஏதாவது ட்ரிங்க்ஸ் வந்து எடுத்துக்கிறது, ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது, அதெல்லாமே வந்து நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வந்து கொண்டு வரும். நம்ம ஹெல்த்தியாக இருக்கோமா, நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல்லாம் வந்து நார்மலாக இருக்கா, மற்ற எல்லா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரெகுலராக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு நார்மலான வெயிட் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கும் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்து ஒரு 28 நாட்களுக்கு ஒரு முறை இல்லை 30 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நம்ம ரெகுலர் பீரியட்ஸ் வர மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கணும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அசோக மரப்பட்டை அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணி அதை வந்து டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையுமே ஒரு 1 ஸ்பூன் மட்டும் ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துகிட்டே வாங்க. உங்களுக்கு அந்த கர்ப்பப்பையும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும், ரெகுலர் பீரியட்ஸும் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக திருநெல்வேலியே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து எதனால் உடல் எடை வந்து ரொம்ப குறைவாக இருக்கீங்க, ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருக்கா, உடல் உஷ்ணம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கா, இல்லை வந்து மலச்சிக்கல் வந்து தொடர்ந்து ப்ராப்பராக டைஜஷன் சரியில்லாமல் சத்துக்கள் வந்து உறிஞ்சப்படலையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாடி பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் லட்சுமி நாராயணன். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நான் சொந்த ஊர் பாண்டிச்சேரி, மகாவீர் ஆம்பூர்ல இருக்கேன். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி. உங்க வயசு? 61. ஓகே சார், டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். சரி, வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு வந்து சுகர் டாக்டர். சரி, அந்த நீங்க ஏற்கனவே ஒரு அம்மா சொன்ன மாதிரி இந்த கால்ல மதமதிப்பு எல்லாமே இருக்குது, இந்த உட்காந்தா எழுத்திருக்க முடியல அப்படிங்கிறதா, இந்த அமுக்கரா சூர்ணம் சாப்பிடுறேன். சரி, ஓகே, இந்த அமுக்கரா சூர்ணம் சுகர் சாப்பிடலாமா? சரி, ஓகே, இப்ப ஆனா சுகருக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா? வரேன். சரி, ஓகேங்க சார். இப்ப கால்கள்ல மட்டும் வந்து மருத்து போதுங்களா? கால் தான் மருத்து போது, ஒரு மயக்கமா இருக்குது, ஒரே மயக்கமா இருக்குது. சரி, ஓகேங்க சார். இப்போ சர்க்கரை நோய் வந்து எத்தனை வருடங்களா இருக்கு உங்களுக்கு? நான் பாண்டிச்சேரியில சர்க்கரை நோய் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா இருக்குது. பாண்டிச்சேரியில வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அதுக்கு உண்டான மாத்திரை வாங்கி சாப்பிடுறேன். சரி, ஓகேங்க சார். இப்போ சர்க்கரை நோய் வந்து நமக்கு இருக்கு, இப்போ 8 வருடங்களா வந்து தொடர்ந்து வந்து இருக்கு, நான் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அது வந்து நமக்கு சரியான அளவுகளில் வந்து நமக்கு இல்லாம ரொம்ப ஹையா இருக்கு, இல்லை திடீர்னு வந்து ரொம்ப லோ ஆகுது அப்படின்னா தான் நீங்க சொல்லீங்க ஒரு விதமான கிடினஸ் வந்து எப்பொழுதுமே வந்து இருக்கு, உள்ளங்கால்களில் வந்து மருத்து போறது, இது எல்லாமே வந்து நமக்கு அந்த சர்க்கரை அளவுகளை தொடர்ந்து வரக்கூடிய பாதிப்புகள் தான். இப்போ நரம்பு மண்டலங்கள் வந்து பாதிக்கிறதுனால தான் அந்த கால்களில் வந்து எரிச்சல் வந்து நமக்கு வந்து ஏற்படுறது, மருத்து போகிற தன்மை ஏற்படுறது, இதெல்லாமே. இப்போ வந்து நீங்க அமுக்கரா சூர்ணம் வந்து எடுத்துட்டு இருக்கிறதா வந்து சொன்னீங்க. இப்போ அமுக்கரா சூர்ணம் அப்படிங்கிறது நமக்கு வந்து நர்வன் டானிக் தான் அது வந்து. இப்போ நம்ம நர்வன் டானிக் அப்படிங்கும்போது நம்ம ஜென்ரலாக நமக்கு வந்து ஹெல்த் வீக்னஸ் வந்து இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ நீங்கள் அந்த சுகர் அளவுகளை வந்து நார்மல் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கால்கள் வந்து மருத்து போகிற தன்மை இதெல்லாமே வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமுக்கிற சூர்ணம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பாலில் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டே வரலாம். அது வந்து எந்த விதமான பாதிப்பையும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தாது, நல்ல பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், நர்வ்ஸ்க்கு வந்து நல்ல ஸ்டிமுலேஷன் வந்து கொடுக்கும், அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் முறையாக வந்து சர்க்கரை நோய்க்கான மருத்துவ முறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும். இப்போது சர்க்கரைக்கான அந்த சுகர் அளவுகளை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான முறைகளை வந்து நீங்கள் உணவுகள் வந்து எடுக்காமல் இருந்தீங்க, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் வீக்னஸ் ஆகி நமக்கு ரொம்ப டயர்ட்னஸை வந்து ஏற்படுத்தும், கிடினஸை வந்து ஏற்படுத்தும். இதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சர்க்கரை நோயாளிகள் அப்படிங்கும்போது நம்ம ப்ராப்பராக உணவுகள் வந்து எடுத்துக்கணும், எடுக்கக்கூடிய உணவுக்கேற்ற மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உடல் உழைப்பு வந்து நமக்கு இருக்கணும். அந்த மாதிரி வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமாகாமல் வந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நல்ல மென்று சவைச்சி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அளவுகள் வந்து நமக்கு வந்து அதிகமாகாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இப்போ நமக்கு சர்க்கரை நோயை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை டானிக் வந்து எடுத்துக்கும் பொழுது, சர்க்கரைக்கான மூலிகை டானிக் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகர் அளவுகளையும் வந்து நமக்கு வந்து குறைக்கும், அதே மாதிரி குறைச்சி நார்மலுக்கு கொண்டு வர ஆரம்பிக்கும், அதை தொடர்ந்து வரக்கூடிய
காம்ப்ளிகேஷன்ஸ் நரம்புகள் பாதிப்பையும் நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ 8 வருடங்களாக தான் இந்த தொந்தரவுகள் வந்து இருக்குது. இதை விட வந்து நமக்கு 20 வருடங்கள் 25 வருடங்களாக தொடர்ந்து வந்து மாத்திரைகளோட இன்சுலின் ஹார்மோன் இன்ஜெக்ஷனும் வந்து சேர்த்து எடுத்துகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸ்க்குலாம் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை டானிக் வந்து எடுத்து நமக்கு அந்த சுகர் அளவுகளை வந்து நார்மல் பண்ணி எந்த விதமான மருத்துவ முறைகளும் வந்து எடுக்காமல் நார்மலாக இதுவரையிலையும் வந்து இருக்காங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக பாண்டிச்சேரியிலேயே இருக்கும். ஆல்ரெடி இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய ஆம்பூர்லேயும் நம்முடைய மருத்துவமனை இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த சர்க்கரை அளவுகளையும் வந்து பார்த்துட்டு நாடி பரிசோதனையும் வந்து பண்ணி பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக நம்ம சர்க்கரை நோயை முழுமையாக ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சார். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம் மேடம், நான் கடலூர் பேசுறேன். ஓகே, வணக்கம்மா. உங்க பேர் என்ன? விஜயலட்சுமி. இது யாருக்கான கேள்விமா? எங்க ஹஸ்பண்டுக்கு. அவரோட வயசு? 63. ஓகே, உங்களோட கேள்வி என்னமா கேட்கலாம். டாக்டர் அனிதா இணைப்புலதான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு மேல அவருக்கு சுகர் இருக்கு மேடம். சரிங்கம்மா. காலெல்லாம் வீங்கி இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி அந்த நரம்புலாம் இருக்குது, கருப்பாயிருக்கு காலெல்லாம். சரிங்கம்மா. இந்த வந்து கிரியேட்டின் வந்து 6.8. ஓகேம்மா. பொட்டாசியம் 6. சரிங்கம்மா. இன்னொன்று 110. யூரியா 110. சரிங்கப்பா. அது வந்து இப்போ டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்கம்மா. 2 வருஷமா. அது வந்து அந்த இதுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்டீராய்டு மாத்திரை வந்து கொஞ்சம் பவர் அதிகமாக சாப்பிட்டாங்க வாங்கி. சரிங்கம்மா. அது கணக்கு பார்க்காதாங்க, டபுள் டோஸ். அதனால விரல் வந்து 2வது விரல் எடுத்துட்டாங்க. சரி, ஓகேம்மா. அது உடம்பு வீங்கி போய் அதுக்கப்புறம் தான் இப்போ 2 வருஷமா டயாலிசிஸ் இருக்குது. சரி, ஓகே. டயாலிசிஸ் பேஷண்ட் வந்து இதில் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமா? அதை பண்ணிட்டு தான் எடுக்கணுமா எப்படி? சரி, ஓகேப்பா. அது ரெடியூஸ் பண்ண முடியுமா? ஏன்னா நைட் இதே மாதிரி தான் தூக்கம் வர மாட்டேங்குது, கால் வீக்கமாக இருக்கு. சரி, ஓகேம்மா. இப்போ 10 வருடங்களாக வந்து சர்க்கரை அளவுகள் வந்து பிளட்டில் வந்து அதிகமாக இருந்திருக்கு. மருத்துவ முறைகள் எடுத்தும் அதை தொடர்ந்து நமக்கு இந்த யூரியா கிரியேட்டினின் லெவல் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது வந்து சொல்லியிருந்தோம், கிட்னி ஃபங்க்ஷன் வந்து நமக்கு சிறுநீரக செயலிழப்பு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த நுண்ணிய சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணிய இரத்த குழாய்களையும் நமக்கு வந்து பாதிப்படைய செஞ்சு நமக்கு அந்த உப்பு சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய யூரியா கிரியேட்டினின் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. இப்போ வந்து ரத்தத்தில் வந்து ரொம்ப ஜாஸ்தியான அளவுகளில் வந்து நமக்கு அந்த கிரியாட்டின் லெவல் வந்து நமக்கு ஒரு 1.2 அப்படிங்கிறது தான் நார்மல் வேல்யூ. அதை விட நமக்கு அதிகமாகுது அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கடுத்து நமக்கு டயாலிசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். இப்போ சொன்னீங்க ஹெவி ஸ்டீராய்டு வந்து எடுத்துக்கிட்டோம், டோஸ் வந்து அதிகமான முறையில் வந்து எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி ஆன்டி டிப்ரெஷன், இப்போ டிப்ரெஷனுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அதற்கான மருத்துவ முறைகள் வந்து தொடர்ந்து ஸ்டீராய்டு மருத்துவ முறைகள் வந்து தொடர்ந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி கிட்னி ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து குறைஞ்சி அந்த யூரியா கிரியாட்டின் லெவல் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போ உடம்பு ஃபுல்லாகவே வந்து ஒரு விதமான வீக்கம் வந்து நமக்கு வந்து இருக்கும். கால்களில் வந்து வீக்கம் இருக்கும். கலர் வந்து கால் அந்த கணுக்காலுக்கு கீழே, ஒரு சில பேருக்கு வந்து முட்டிக்கு கீழேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கலரில் இல்லாமல் ரொம்ப கருப்பு கலரில் நமக்கு வந்து பிளாக் கலரில் வந்து அந்த கால் முழுவதே நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ ஆல்ரெடி வந்து 2 வருடங்களாக வந்து டயாலிசிஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறீங்க. இப்போ என்னென்ன ரிப்போர்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே நம்ம ஒரு முறை வந்து பார்த்துட்டு நம்ம நாடியும் பரிசோதனை செஞ்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டயாலிசிஸ் ஸ்டார்டிங் முன்னாடி வந்து அந்த யூரியா லெவல் வந்து 110, இப்போ கிரியாட்டினில் வந்து 6.8 அந்த மாதிரி வந்து இருந்திருக்கு. இப்போ என்ன அளவுகளில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக கடலூர்லேயே இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் வச்சுட்ருக்க வேண்டிய ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு நாடி பரிசோதனை செஞ்சு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. இப்போது இந்த மாதிரி வந்து நம்ம சர்க்கரை நோய் அப்படிங்கும்பொழுது ஒரு அலட்சியத்தோட சரியான உணவு கட்டுப்பாடோ இல்லை வந்து நம்மளுடைய உடல் உழைப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ எதுவுமே இல்லாமல் சரியான முறையில் வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா தான் அதை தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்களில் இந்த சிறுநீரக செயலிழப்பும் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அதனால் இப்போ சர்க்கரை அளவுகள் வந்து ஏற்படுது அப்படின்னா அதை நம்மளுடைய மூலிகை மருந்துகள், சித்த மருத்துவ முறைகள், பாரம்பரிய மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது அதை ஈஸியாக வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும். ஒரு குறிப்பிட்ட கால அளவுலேயே நம்ம அந்த ஹெச்பிஎன்சி லெவலை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னாவே ஈஸியாக நார்மல் ஆகிடும்.
அதில் ஒரு சில அலட்சியத்தினால தான் நமக்கு நரம்புகளை வந்து நரம்பு மண்டலத்தை வந்து பாதிக்கிறது. ஒரு சில பேருக்கு கண்ணில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் வந்து நமக்கு ப்ராப்பராக விஷன் வந்து தெரியாமல் வந்து ஏற்படுறது. இப்போ நீங்கள் சஃபரான மாதிரியான கிட்னி ஃபங்க்ஷன் வந்து நமக்கு செயலிழப்பு வந்து ஏற்படுறது. இந்த மாதிரி நமக்கு பாதிப்புகள் வந்து அதிகமாகாதபடி ஆரம்ப நிலையிலே வந்து கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஈஸியாக வந்து சர்க்கரை அளவுகளை நார்மல் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி சுகரை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் ரத்த குழாய்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதையும் நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும். நீங்கள் இப்போதைக்கு ஒரி பண்ண வேண்டாம், நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கோங்கம்மா. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஓகேம்மா, நிச்சயமா அதை பத்தி பேசலாமா? முதல்ல உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ, ஓகே, உங்க வயசுமா? பேசலாமா, டாக்டர் நைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. கொஞ்சம் தெளிவா பேசுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுகள் இருக்கு சொல்லுங்க. நைட்ல கை கால்கள் மறுத்துறது, சுகர் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சரி, போல சுகர் மாத்திரை போல சுகர் மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்களா? சரிங்கம்மா. யூரின் ஃப்ரீயா போலீங்களா? சரி, ஓகேம்மா. சரி, ஓகே. இப்ப கால்கள்ல வீக்கம் இருக்குங்களா? இப்ப யூரின் ஃப்ரீயா இருக்குங்களா? சரி, ஓகேம்மா. இப்போ 40 வயது வந்து சொல்லியிருக்கீங்க, இப்போ சுகருக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறதா வந்து சொன்னீங்க. யூரின் வந்து சரியாக போகலை, யூரின் போகிறதுக்கான மாத்திரைகள் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எடுத்துக்கும் பொழுது வந்து 2 times வந்து யூரின் வந்து போனேன், ஆனால் திரும்பவும் கால் வந்து வீக்கம் இருக்குது, மருத்து போகுது, நமக்கு நீர் வந்து கோக்குது அப்படின்னா நமக்கு யூரியா கிரியாட்டின் லெவல் வந்து ஒரு முறை வந்து செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி நமக்கு யூரின் அனலைசிஸும் நம்ம ஒரு முறை செக் பண்ணி வந்து பார்க்கணுமா. இப்போ கால்களில் வந்து நமக்கு வீக்கம் ஏற்படுது, யூரின் வந்து சரியான முறையில் நம்ம வந்து போகலை அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கிட்னி ஃபங்க்ஷனில் நமக்கு ஏதாவது நமக்கு வந்து தொந்தரவுகள் வந்து இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அந்த யூரினில் நமக்கு அல்புமின் இல்லை வந்து புரோட்டீன் இந்த மாதிரி சத்துக்கள் வந்து ஏதாவது வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து நமக்கு கால்களில் வந்து வீக்கம் ஏற்படுறது, மருத்து போகிற தன்மை இதெல்லாமே வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து நமக்கு ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக போகாமல் அதில் ஏதாவது நமக்கு வேரியேஷன்ஸ் இருந்துச்சு, இதயத்தில் ஏதாவது நமக்கு கொஞ்சம் பாதிப்புகள் வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு கால்களில் வந்து வீக்கங்கள் வந்து ஏற்படுறது, மருத்து போகிற தன்மை இதெல்லாமே வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி ஹார்ட்டுக்கான ஸ்கேன் எக்கோ வந்து ஒரு முறை வந்து செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி யூரியா கிரியாட்டினின் யூரின் டெஸ்ட் இதெல்லாமே ஒரு முறை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த யூரினேஷன் வந்து ஏன் ப்ராப்பராக போகலை, கால்களில் வந்து வீக்கங்கள் வந்து எதனால் ஏற்பட்டிருக்கு, அதில் ஏதாவது நமக்கு வேரியேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணுமா. இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்லி அரிசி வாட்டர் மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. பார்லி அரிசி வந்து நல்லா ஒரு 2 liters வந்து தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டருக்கு பதிலாக அந்த பார்லி அரிசி வாட்டர் எடுத்தீங்க அப்படின்னாவே கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், கால் வீக்கமும் வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இதோட கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த யூரியா கிரியாட்டினின் லெவல் அதுக்கடுத்து ஹார்ட்டுக்கான ஒரு ஸ்கேன் ரெண்டும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த கால் வீக்கங்கள், மருத்து போகிற தன்மை, அதுக்கப்புறம் யூரின் வந்து சரியாக போகாது அதெல்லாமே நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிருமா. இப்போ நான் சொன்ன அந்த மருத்துவ குறிப்பு பார்லி அரிசி கஞ்சி வந்து நீங்கள் குடிச்சிட்டே வாங்க. நேரில் கூட இந்த டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கலாமா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிருதி கட்டலிங், பை ஃப்ரம் யூ ஆல்.